அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கூகுள். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியும் அந்த கொடிக்குன்னே சொல்லி பிரத்யேகமாக ஒரு பாடலும் அவர்களுடைய கட்சியின் சார்பாக வெளியிடப்பட்டது. விஜய் அவர்களே அந்த கொடியை வந்து ஏற்றி தொண்டர்கள் முன்னாடி சின்ன உரையும் வந்து ஆற்றியிருந்தார். கூடுதலாக ஒரு உறுதிமொழியும் ஏற்றிருந்தார். ஸோ இந்த விஷயம்தான் இப்போ சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருக்குது. ஒரு தரப்பினர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாழ்த்துக்கள் சொல்லியும், மாறாக மற்றொரு தரப்பினர் விஜய் அவர்கள் அரசியலில் வந்து காணாமல் போயிடுவார், இவர் வந்து விஜயகாந்த் மாதிரிலாம் ஜொலிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருவேறு கலவையான கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக முதல் ஆளாக விஜய் அவர்கள் அரசியலில் வாகை சூட வாழ்த்துக்கள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழக அரசியலில் புதியதாக ஒரு கட்சி தொடங்கப்பட்டால் பெரும்பாலும் அனைத்து தலைவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்வதுங்கிறது ஒரு இயல்பான நடைமுறை தான், அது ஒரு பண்பாடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், அது யாருக்கு சாதகம் அமைப்போது யாருக்கு பாதகம் அமைப்போது அப்படிங்கிறது இந்த கொடியை வந்து அறிவித்த உடனேவே, இதுதான் எங்களுடைய கொடி, இதுதான் எங்களுடைய கொடி பாடல் அப்படின்னு சொல்லி அறிவித்த அடுத்த கணமே ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் கூடக்கூடிய கருத்துக்கள், அவருக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்க போகிறாங்க, அவருக்கு யாரெல்லாம் வந்து எதிராக பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக படம் போட்டு காட்டுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதல்ல ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய திமுகவினர் விஜய் அவர்களினுடைய இந்த அரசியல் வருகையாக இருக்கட்டும், இல்லை அவருடைய கொடியாக இருக்கட்டும், இதை எல்லாமே வந்து ஒரு கேலி கிண்டல் செய்யக்கூடிய தோணியில் கலாய்த்து பதிவிட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த கொடியில் வந்து இரண்டு யானை சின்னம்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜம்போ சர்க்கஸில் வரக்கூடிய சின்னம், இதெல்லாம் போய் வச்சுருக்காரு பாருங்கன்னு அந்த ஒரு ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. மாறாக இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியினர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவான ஒரு வரவேற்பை தான் கொடுத்து வராங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்களினுடைய இந்த அரசியல் வருகையிலிருந்து அவருடைய கொடி அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த கொடி பாடலில் இடம்பெற்ற வரிகளாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் கொடி ஏற்றிவிட்டு தன்னுடைய தொண்டர்கள் முன்னாடி ஆற்றின உரையாக இருக்கட்டும், அதில் கூட பயன்படுத்தப்பட்ட பல வார்த்தைகள் தமிழ் தேசியத்துடைய ஒரு ஒத்த கருத்துக்களாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கப்படுது. இதை நாம் தமிழர் கட்சியினர் பலருமே வந்து குறிப்பிட்டு அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் அறிவித்த அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் இரண்டு வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, சிகப்பு மற்றும் மஞ்சள். இதே கொடியினுடைய வண்ணம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய பதாகைகளில் அந்த எழுத்துக்கள்லையும் இருக்கும். அவங்களுடைய கொடியிலுமே அந்த புலி சின்னமும் பின்னாடி வந்து சிகப்பு கலர் பேக்ரவுண்டு தான் இருக்கும். சொல்லப்போனால் வந்து கலர் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கொடிக்குமே சேம் கலர் தான் இருக்கும். நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய போஸ்டர்களில் பார்த்தீங்கனாலுமே சீமான் அப்படிங்கிற பெயரோ, இல்லை நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பெயரோ, இந்த சிகப்பு மஞ்சள் அப்படிங்கிற எழுத்துல தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஒற்றுமையை காட்டுது அப்படிங்கிறத தாண்டி மொழிப்போர் தியாகிகளினுடைய லட்சியத்தை அடைய நாம் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு அடித்தளத்தை அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். மேலும் அந்த கொடி பாடலில் கூட பல வரிகள் வந்து தமிழன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கருத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் பேசப்படுது. குறிப்பா திராவிடம் அப்படின்னு சொன்னாலே கருப்பு அப்படிங்கிற ஒரு வண்ணத்தை வந்து முன்னிலைப்படுத்தி அவர்கள் வந்து அவங்களுடைய கொடி வடிவமைப்பாக இருக்கட்டும், இல்லை பதாகைகளில் கூட அந்த வண்ணத்தை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் வந்து கருப்பு வண்ணத்தில் நீங்கள் வந்து எதுவுமே வைக்கல. குறிப்பாக இந்த பெரியாரிஸ்டுகள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டிருப்பாங்க, அந்த கருப்பு அப்படிங்கிறத அவர்கள் ஒரு குறியீடாக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு குறியீடும் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால் விஜய் அவர்கள் நிச்சயமாக வந்து திராவிடத்திற்கு எதிராக தான் வந்து அரசியல் பண்ண போகிறாருன்னு ஒரு பார்வை சொல்கிறாங்க. ஆனால் அதில் இன்னொன்று கவனிக்கணும், குறிப்பாக அதில் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் வந்து அந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. அதன் மூலமாக அண்ணாவினுடைய வழியிலையும் இவருடைய அரசியல் இருக்கும்னு சில பேர் டீகோட் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுகளே வந்து பெரியார் அவர்கள், காமராஜர் அவர்கள், அண்ணா அவர்கள்னு சொல்லி இவர்களுடைய பேரெல்லாம் வழிமொழி சொல்லியிருக்கிறதுனால பெரியாருடைய கொள்கையிலும் இவருடைய அரசியல் இருக்கும் அப்படின்னு ஒரு புறம் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த பாடலாக இருக்கட்டும், இந்த கொடியாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினருடைய பாணியை வந்து ஒத்து இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. குறிப்பாக விஜய் அவர்கள் 2026 போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில், இப்போ அவருடைய அரசியல் வருகை அப்படிங்கிறது தமிழக அரசியலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, குறிப்பாக இதுவரைக்கும் ஒரு நான்கு முனை போட்டியாக இருந்தது கடந்த மக்களவைத் தேர்தல் வரைக்கும். ஸோ முதல்ல திமுக அணி, அப்புறம் அதிமுக அணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர் தனித்து இப்படிங்கிற மாதிரி ஒரு நான்கு முனை போட்டியாக தான்
கடந்த மக்களவைத் தேர்தல் இருந்தது. ஆனால் அடுத்து வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு 5 முனை போட்டியாக இருக்கும். விஜய் அவர்கள் தனித்து நின்றால் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆனால் விஜய் அவர்கள் தனித்து நிற்க போவது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. குறிப்பா நாம் தமிழர் கட்சியும் விஜயும் இணைந்து அரசியல் களத்தை சந்திப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பெரிய அளவில் முன்வைக்கப்படுது. ஸோ இதற்கு வந்து பல உதாரணங்கள் நாம் வந்து சொல்லலாம். ஸோ கடந்த காலத்தில் வந்து விஜய் அவர்கள் போட போற மாநாடு குறித்து சீமான் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுதும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியாக அவருடைய பதில்கள் அமைந்தது. விஜய் தரப்பிலிருந்து அழைப்பு வரும், அவங்க தான் சொல்லுவாங்க, அவங்க தான் எதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வெளிப்படையாக சொல்லனாலுமே அந்த கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தான் நாம் தமிழர் தரப்பிலிருந்து பார்க்கப்படுது. ஆனால் இந்த பக்கம் வந்து விஜய் அவர்களுடைய தரப்புலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த விசில் போர்டு பாட்டிலே வந்து அந்த மைக் சிம்பிளை வச்சு சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஆனால் அதற்கு பின்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர்கள்கிட்டையுமே வந்து எந்த பக்கம் அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தாலும் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் தொலைபேசியில் உரையாடி கொண்டது சமீபத்தில் அவங்க சந்தித்தது எல்லாமே செய்திகளாக நமக்கு வெளியே தெரியுது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாநாடு குறித்து சிக்கல்கள் பல எழுந்ததாகவும், சரியான இடம் கிடைக்கல, மாநாடு வந்து எங்கே போடுறது அப்படிங்கிற சிக்கல் இருந்த பொழுது சீமான் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு விஜய் அவர்கள் பேசியிருப்பதையும் சீமானே வெளிப்படையாக பேட்டிகளில் சொல்லியிருந்தார். ஸோ இது இப்படி இருக்க ஒருவேளை சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அரசியலில் தேர்தல் கூட்டணி வைத்தால், இல்லை ஒரே அணியில் வந்து அவங்க 2026 போட்டி போட்டால் நிச்சயமாக அது ஒரு திமுகவிற்கு பெரிய ஒரு ஆப்போசிட் ஃபேக்டரா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படி இல்லாம ஒருவேளை 5 அணியா போட்டியிட்டார்கள் அப்படின்னா திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், விஜய் அப்படின்னு ஒரு 5 அணியா போட்டி போட்டாங்க அப்படின்னா இது திமுகவினுடைய வெற்றியை மிகவும் சுலபமாக்கிவிடும் அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கப்படுது. ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலிலேயே திமுக 40-40 மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுக்கான காரணமே எதிரில் வலுவான ஒரு அணி இல்லை. ஏற்கனவே சேர்ந்திருந்த பாஜக அதிமுகவும் பிரிஞ்சிட்டாங்க, அப்புறம் தனியாக நாம் தமிழரும் அவர்களுக்கான வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக பல கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக நிற்கிறாங்க. அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அணிகள் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதனால் வாக்குகள் பலவாறு பிரிவடைந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டது. எப்படி வந்து மத்தியில் NDA கூட்டணி, மோடி தலைமையிலான கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதோ, அதாவது ஆப்போசிட்டில் வந்து இருந்த கூட்டணிகள் பல தரப்புலையும் பிரிஞ்சு அவர்களுக்குள்ளேயே நிறைய சிக்கல் ஏற்பட்டு இருந்தாலும் பாஜக டஃப் கொடுத்தாங்க. ஒருவேளை இந்த கடைசி அமைஞ்ச இந்தியா கூட்டணி ஆரம்ப காலத்திலேயே அமைஞ்சிருந்து அப்படின்னா NDA கூட்டணிக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்து வெற்றி கூட பெற்றிருப்பாங்கன்ற பார்வையும் பின்னாடி வைக்கப்பட்டது. ஸோ காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது முதல்லயே சரியான தலைவரை முன்னிறுத்தி அவர்களை ஒரு அணியாக ஒருங்கமைக்க தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் பின்னால் வந்து மிக தெளிவாக பலருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு நிலைமை தான் தமிழகத்தில் திமுகவுக்கு இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். திமுக தலைமையிலான கூட்டணி கிட்டத்தட்ட 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக 3 பெரிய தேர்தல்களையும் அண்டு பல உள்ளாட்சி தேர்தல்களையுமே சரி, இது எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக அவங்க வந்து வெற்றி வகை சூடி வர்றாங்கன்னா அது காரணம் அவர்களுடைய இந்த அணியினுடைய பலம் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் ஒரு 5வது அணியாக விஜய் அவர்கள் இதற்குள்ள களமிறங்கி அவர் மேலும் இதிலிருந்து சில வாக்குகளை வந்து மாற்று வாக்குகள்னு சொல்லி பிரித்து எடுத்தாலோ, இல்லைன்னா அவங்க திமுகவிலிருந்து வரக்கூடிய வாக்குகளும் இருக்கும், அதிமுக பாஜகலேருந்து வரக்கூடிய வாக்குகளும் இருக்கும், பெரும்பாலும் நாம் தமிழர்களுடைய வாக்குகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே தெளிவான ஒரு கருத்தியலை பேசி அவர்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு வாக்கை இங்கே வைத்திருப்பதால் மாற்றத்திற்கான வாக்குகள் மட்டும்தான் நாம் தமிழர் இருக்கும். அதனால் இங்கிருந்து அங்கே போகிறதே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது கஷ்டம். இருந்தாலும் பாஜக மற்றும் அதிமுக மற்றும் திமுகவிலிருந்து பெருமளவிலான வாக்குகள் விஜய் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நம்ம எடுத்துட்டாலும் கூட ஒரு 5 முனை போட்டியாக 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கு அமைஞ்சது அப்படின்னா அது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் சுலபமாக்கும்ன்ற ஒரு பார்வை வந்து இருக்கு. மாறாக இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அணியில விஜய் அவர்கள் வந்து சேரணும். அப்படி இருந்தால் தான் அந்த அணி வந்து மிகப்பெரிய அளவில் பலம் பெரும், அந்த ஒரு மாற்று அணிக்கு மக்கள் வந்து ஆளும் தரப்பிற்கு எதிராக ஒன்றிணைந்து வாக்கு செலுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. ஸோ இந்த அணி அமையணும் அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரே வாய்ப்பாக நாம் தமிழர் கட்சி அந்த பக்கம் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா பாஜக கூடவோ அதிமுக கூடவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. காரணம் அதற்கான குறியீடுகளை விஜய் அவர்களே வந்து இப்போ சமீபத்திய நிகழ்வுகளுமா சொல்கிறாரு. அந்த பாடல்லே கூட 2 கருப்பு யானைகள் வந்து மக்களை துன்புறுத்திட்டு இருக்கும், அப்புறம் 2 வெள்ளை யானை வந்து அவர்களை காப்பாற்றுற மாதிரி தான் அந்த பாடலே வடிவமைச்சிருக்காங்க.
அதுலேயே அப்போ அந்த கருப்பு அணைகள் இரண்டு அணைகள் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக என்ற விளக்கத்தை தான் பலரும் சொல்றாங்க. அண்ட் இதற்கு முந்தைய சமயத்திலையுமே கடந்த கால அரசியலை ஒட்டுமொத்தமா விஜய் அவர்கள் விமர்சிச்சு பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் நாம வந்து பார்க்க வேண்டியது. இந்த ஊழல் லஞ்சமற்ற அரசுன்னு சொல்லும் போதே இப்போ கடந்த கால அரசியல் எல்லாமே வந்து ஊழல் லஞ்சத்தோடு இருக்கின்ற ஆண்ட கட்சிகளை மொத்தமாக ஒரே பார்வையில் தான் வச்சு பார்க்குறாரு. அப்போ சென்ட்ரலில் வந்து பாஜக காங்கிரஸ் கூட போவார் அப்படின்னா அதற்கும் மிக தெளிவாக வந்து சிஏஏக்கு வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு, நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு, அதனால பாஜக கூட போகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. காங்கிரஸ் கூட போகலாமான்னு பார்த்தா திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே வந்து விஜய் கூட இணைவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு வெளியே எதுவுமே தெரியல. என்னதான் செல்வப்பிருந்தே அவர்கள் காங்கிரஸ் கூட்டத்தில் திமுகவுக்கு எதிராக சில கருத்துக்களை தன்னிச்சு அவர் சொன்னாலும் கட்சியினுடைய தலைமை ஸ்டாலின் அவர்களினுடைய கூட்டணி தான் விரும்பும் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இல்லை. அவர்கள் திமுக விட்டு வெளியேறி விஜய் கூட கூட்டணி வைப்பாங்கன்றதுலையும் ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னொன்று, கடந்த காலத்தில் இலங்கை தமிழர்கள் குறித்து அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அவர்கள் கூட நின்றவர் விஜய் அவர்கள். ஸோ காங்கிரஸ் கூட போனார் அப்படின்னா இந்த தமிழ் தேசிய அரசியல் பார்வை விஜய் அவர்கள் மீது மாறுபடும், அதனால அதையுமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் நம்ம பார்க்கப்படுது. ஸோ பாஜக இல்லை, காங்கிரஸ் இல்லை, திமுக திமுக இரண்டையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய விஜய் அவர்கள் அங்கேயும் போகமாட்டார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு மாற்று வாய்ப்பு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை வாய்ப்பாக இருக்கு. அப்படி நாம் தமிழர் கட்சி கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தார் அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஓட் சர்ஜ் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரொம்பவே வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் வரும். இரண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று, விஜய் அவர்களுக்கும் பெரிய அளவில் கட்சி கட்டமைப்புகள் இல்லை அப்படின்னாலும் ஆனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கும். அவர் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக வந்து இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்தித்து அரசியல் கொடுத்து பேசினது கிடையாது. ஆனாலுமே அவர் வந்து கொடி அறிவிக்கிறாரு, அப்படி ஒரு பாடல் வெளியிடறாரு அப்படிங்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருள். அது அதுக்கு காரணம் அவர்களினுடைய சினிமா வெளிச்சம்னு சொல்லலாம், அவருடைய ஒரு ஊடக வலிமைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஊடக வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய விஜய் அவரும் ஏற்கனவே களத்தில் 36 லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு அடித்தளம் போட்டு அமைச்சு வச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரும் இணைந்து வந்து பயணிச்சாங்க அப்படின்னா இல்லை, இவர்கள் இரண்டு பேருமே ஒரு ஒற்றை கருத்து இல்லை வந்து ஒரே கொள்கையை முன்னிறுத்தி ஒரு அணியாக போட்டிட்டார்கள் அப்படின்னாலும் அது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்று சக்தியாக மக்களால் பார்க்கப்படும். எப்போ வந்து மக்கள் ஒரு ஆளும் தரப்பு வேண்டாம் எதிர் தரப்பு வேணாம் புதுசாக ஒரு கட்சிக்கு நம்ம வாக்களிக்கலாம் நினைப்பாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க ஆட்சிக்கு வருவாங்களா? தமிழக மக்கள் இன்றளவுமே வந்து யார் வரணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஓட்டு போட்டால் அவங்க வருவாங்களாங்கிறத பார்த்து தான் வந்து வாக்களிக்கக்கூடிய மனப்பாங்கு உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களும் சீமானவர்களும் இணையும் போது இவர்களுக்கு ஓட்டு போட்டால் இவர்கள் வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் இவர்கள் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள முடியும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓட்டு வந்து வீணாகாது, இவர்களுக்கு போட்டால் இவங்க வெற்றி பெற்றுருவாங்க அப்படிங்கிற இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இந்த மாற்று அரசியல் பேசக்கூடிய நபர்களுக்குமான வாக்குகளும் வந்து அதிகமாக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் பல அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. ஸோ சீமானவர்களும் கூட்டணி கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையுமே பேசலை. திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்டாண்டுமாவே இருக்கு. இப்போ கூட வந்து வாக்கு சொல்றதா இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து ஆதரவு அறிவிக்கிறதா இருக்கட்டும், மற்ற விடயங்கள்ல தேர்தல் காலத்தில் இல்லை, இது எல்லாமே வந்து ஒரு சுமூகமான ஒரு கூட்டணிக்கு தான் இட்டு செல்லும் அப்படிங்கிறதும் அரசியல் விமர்சகர்களினுடைய ஒரு பொதுவான ஒரு பார்வையாக இருக்கு. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அது 2026 காலத்துல எந்த அளவிற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை நன்றி.